அத்தகைய அதை பொறுத்தவரை பல அறிவிப்புகள் வந்து சரியான ரிவாயத்தில் நிறைய இருக்குது. அதில் நான் அஞ்சை மட்டும் ஆதாரத்தின் அடிப்படையில் அஞ்சு அறிவிப்புகளை தெரிவி செஞ்சு எடுத்திருக்கேன். அதில் ஒன்று பாருங்க, முதலாவது இருக்கக்கூடியது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து, என்னோட சேர்ந்து வஸ்ஸலவாத்து வத்தயிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. இப்படி ஓதுறோம் गाइस, சும்மா ஓத கூடாது. மாஷாஅல்லாஹ் خير. சில பொழுது பின்னால உள்ள அறிவிப்பை நான் வாசிச்ச பிறகு மாறலாம், நான் இதை ஓதையில சில மாற்றம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம். சரி, இப்ப போய் பார்த்துருவோம். பத்தஹியாத்துல் முபாரக்காத்து ஸலவாத்துன்னு ஓதுறவங்க உண்டு. அத்தஹியாத் முபாரக்காத்துன்ற வார்த்தை ரைட், ஹைர் வரட்டும் முபாரக் ஃபினிக்கு சல ரைட். இப்போ அத்தஹியாத் கருத்து நாங்க பாத்துறோம். அத்தஹியாத் எல்லா விதமான கண்ணியங்களும், எல்லா கண்ணியங்களும், ஸலவாத் தொழுகைகளும், தையிபாத் நல்லறங்களும் அல்லாஹுக்கே உரியன. அல்லாஹ்வுக்கே உரியன. நபியே, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் பாக்கியங்களும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். எங்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். இது ஒரு மூமின்களுக்கு நாங்கள் செய்கிற பிரார்த்தனை தான். இப்போ யாராவது ஒரு ஆள் சொல்லணும், எனக்கு துவா செஞ்சீங்களாண்டா, நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் பாய். அப்போ நம்ம செல்ல பொழுது நம்ம துவா செய்யலையே, பொய் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையில் அது பொய்யல்ல, ஏன்னா நம்ம தொழுகையில் அவங்களுக்கு துவா செய்கிறோம். நாங்கள் செலவாத்து சொல்லணும் என்ன அர்த்தம், யாரும் அவங்கள மன்னிச்சிரு, மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் வந்தா. அல்லாட சலாம் யாருக்கு கிடைக்கும், அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவங்க. அஸ்ஸலாம் அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலினா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாருக்கும் சலாம் உண்டாகட்டும், எங்களுக்கும் உண்டாகட்டும், உங்களுக்கும் உண்டாகும். அப்போ நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், நிர்பந்தமாக துவா கேட்குறோம். அதனால கேட்குற எல்லாருக்கும் அசலம் உங்களுக்கு துவா செய்யறோன்னு சொல்லிடுவாங்க. துவா செய்யணும், துவா செய்யுங்க. துவா செய்ய சொன்னால் யாராவது எப்படி துவா செய்யணும் அவங்களுக்கு? ஃபீமா ரசக்து மாஷா அல்லா வஃபில்லஹும் வரஹமும். இது சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். நிறைய பேர் இதை சாப்பாடு சாப்பிட்டு ஓதுவாங்க, அதற்கு சொல்லப்பட்ட துவா இல்லை. நிறைய துவா முஸ்லீம் அந்த இது புத்தகங்கள் எல்லாத்துலையும் அது அப்படி தான் இருக்குது. அது வேறு ரிவாயத் நான் புறம் சில விளங்கப்படுத்துகிறேன், விளங்கப்படுத்தியும் இருக்கிறேன். அது நான் அதிகமான மக்கள் மாஷால்லா அதை ஓதுறாங்க இப்போ. அது நான் அது இதுக்கு முன்னுக்கு நான் அப்படி பார்க்கல. சாப்பாடு அப்துல்லா இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் முஸ்லீம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு போகிறாங்க, சாப்பிட்டு வார நேரம், வெளியே வார நேரம் துவா கேளுங்கன்னு சொன்ன போதும் துவா கேட்குறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கேட்குறது ரசூல் அப்போவே கேட்டிப்பாங்க, அப்படியே தான் அவங்க சொல்லுது. அப்போ சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு துவா ஆக்கிட்டாங்க அப்படி இல்லை. யாராவது துவா செய்யுங்கன்னா அந்த துவா ஒதுங்கி தான் சொன்னோம். அல்லாஹும் பாரிக்லஹும் ஃபீமா ரசக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். மஷா அல்லாஹ். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க துவாக்கள், அது இதில் நிறைய மூலைமார்கள் கூட எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. சா விருந்தினர்களுக்கு ஓதுந்து வாண்டா, அது அப்படி சுருக்கக்கூடாது. விருந்தினர்களுக்கும் ஓதலாம், பிரச்சனை இல்லை. அதான் யார் எல்லாருக்கும் அது ஓதலாம். துவா கேளுங்கண்டா இதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எல்லா அல்லாஹினுடைய நல்லடியார்களுக்கும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு ரசூலு. எல்லாரும் தெரிஞ்சதுதான். அல்லாஹ் அதாவது வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ் தவிர வேற நாயன் கிடையாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானும் திருத்தூதரும் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன். இது புகாரியினுடைய 625வது செய்தி, முஸ்லிமினுடைய 402வது நபிமொழி செய்தி. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரிவாயத். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு இது புகாரிலே முஸ்லிமிலே வருது. இதில் பாருங்க, அடுத்தது இப்னு உமர் ரலியல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு. இப்னு அப்பாஸ், இப்போ நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே கருத்தில் வரக்கூடிய அறிவிப்புகள் தான் கூட உள்ள வார்த்தைக்கு மட்டும் நான் கருத்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்தை பாருங்க. அத்தஹையாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன்
أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. إذا شافي ماذا بلوه دوانا ماذا رسالة إنتا படிச்சு கொடுக்குறாங்க. அந்த இதில் முபாரக்காத்துன்னு வருது, எல்லா பரக்கத்துகளும் எல்லா அருட்பெயர்களும் தபாரகஸ் முரப்பிக் தபாரக் அல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ் பரக்கத்துக்குரியவன். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், எல்லா அருட்பெயர்களும் அல்லாஹ்வுக்கே உரித்தது உரித்தானது. அடுத்தது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு ரிவாயத் அங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வேற வித்தியாசத்தை நீங்க கவனிச்சுப்பீங்க, அங்க அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, இங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இது முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத் 403வது செய்தி. சில பொழுது ரெண்டு துவாக்கு நாங்கள் ஒரே நம்பரை போட்டிப்போம்.